இளமத்த புள்ளி எத்தனை கச்சிதம அத்தனையும் என்னி இவ சொல்லுவா ஐலைடி தவிர இவங்கிட்ட ஒண்ணுமில்ல சிஐடி போல தான் பில்டப் பண்ணுவா இவ போல யாரும் ஊரில் இல்லையடா இவன் பேர கேட்டா ஊரே நடுங்குமடா சொன்னத செய்வா செய்வன சொல்வா இவன தெரியாதா ஏண்டி இப்படி கத்துற இங்க தான் இருக்கீங்களா இல்ல ஆளை காணோன்னு நான் கொஞ்சம் பதறி போயிட்டேன் ஏன் பதறன பின்ன பஞ்சுக்கு நெருப்பு காவல் வச்ச மாதிரி பதறாம என்ன பண்ணோம் என்னடி சொல்ற என்னதான் நம்பிக்கையான திருடனா இருந்தாலும் அவன் கையில சாவியை கொடுத்துட்டா கொஞ்சம் நமக்கு டென்ஷனா தானே இருக்கும் ஏய் என்னடி இப்ப நீ என்னதான் சொல்ல வர பணப்பெட்டி உங்க கண்ட்ரோல்ல இருக்கு பயம் வராத எங்களுக்கு வாங்க எங்க பணத்தை எடுத்து நாம ரெண்டு பேரும் பங்கு போட்டு பார்த்தேன் பங்கு போடுறதுக்கு அதுக்குள்ள என்னடி அவசரம் அவசரம் தான் அத்தை எதுக்கு நான் உங்களை நினைச்சு பயப்படணும் நீங்க என்ன நினைச்சு பயப்படணும் பிரிச்சு எடுத்துக்கிட்டா ரெண்டு பேரும் நிம்மதியா இருக்கலாம்ல வாங்க என்ன இது விளையாட்டு உங்களுக்கு வளைஞ்சு வளைஞ்சு போய்க்கணும் சீக்கிரத்த அப்படியே இருக்கிற மொத்த கட்டுல பாதி கட்டு எடுத்து இந்த கையில வைங்க இது வேணா அப்பிச்சாங்க இந்த கையில வைங்க இந்த ஐயோ இங்க பாரடி பொட்டியை காணோம் ஐயோ நாம இங்க தானடி வச்சோம் ஐயோ பணப்பெட்டியை காணுமே ஐயோ எந்த படுபாவை எடுத்தாலும் தெரியலையே 50 லட்சமும் காணாம போயிடுச்சு 50 லட்சம் அம்போன்னு போயிடுச்சு ஏண்டி நான் பெட்டியை காணும்னு பதறி அடிச்சுட்டு அழுதுகிட்டு இருக்கேன் நீ இவ்வளவு அலட்சியமா நிக்கிறேன் பணம் காணாம போனா பதறலாம் எடுத்தவங்களே பக்கத்துல இருக்கும்போது பணம் காணாம போயிடுச்சு நான் எதுக்கு பதறணும் யாரடி எடுத்தது நீங்க தான் ஏடி விளையாடுற அத்தை நீங்க தான் சின்ன குழந்தைக்கு விளையாட்டு கட்ட மாதிரி ஏடி விளையாட்டு கட்டிட்டு இருக்கீங்க நாம ரெண்டு பேரும் சேர்ந்தா பெட்டி எடுத்து வந்தோம் நாம ரெண்டு பேரும் சேர்ந்தா இந்த இடத்துல எடுத்து வந்து பெட்டியை வச்சோம் நாம ரெண்டு பேரும் சேர்ந்தா கதவை ஸ்ட்ராங்கா பூட்டணும் அப்படி இருக்கும்போது பெட்டி அப்படி தானா காணாம போச்சு எனக்கு தெரியாம பெட்டி எடுத்து எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க உண்மை சொல்லுங்க பெட்டி எங்க வச்சுங்க சத்தியமா எனக்கு தெரியாது நான் நம்ப மாட்டேன் இப்ப நீங்க உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா எனக்கு தெரியாது கௌசல்யா அப்படியா இருங்க இதோ வர ஏய் எங்கடி போற ஏய் எங்கடி போற ஏய் என்ன விட்டுட்டு நீ எங்கடி போற இந்த தாவாங்க தபையில வசத்தை எல்லாம் ஏகிட்ட வேணாம் நான் இப்போ ஸ்ட்ரைட்டா போலீஸ் ஸ்டேஷன் போறேன் அவங்க கிட்ட சொன்னா பெட்டியை நீங்க எங்க வச்சிருக்கீங்கன்னு தேடி தேடி கண்டுபிடிப்பாங்க ஏண்டி அது என்ன நம்ம பெட்டி அடி அனாமத்தா கீழே கிடைச்சதானடி எப்படி கிடைச்சா என்னத்த அது எங்க போச்சுன்னு விவரம் தெரிய வேணா நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் ஐயோ நில்லேண்டி ஏன் ஏன் என்ன போக வேணாம் நீங்க தடுப்பீங்க அது பெட்டிய 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 நான் தாண்டி எடுத்து என்னன்னா
பெட்டி எங்க? இதோ இப்ப எடுத்துட்டு வரேன். சந்தாளி தட்ட வேண்டிய இடத்துல தட்டினாதான் விஷயம் வெளியே வருது. சீக்கிரம் வாங்க. வரேன் வரேன். உங்களுக்கு 10 லட்சம் எனக்கு 40 லட்சம் எதுக்கு? நம்பிக்கை துரோகம் பண்ண குற்றத்துக்காக, மோசடி பண்ண குற்றத்துக்காக, களவாணித்தனம் பண்ண குற்றத்துக்காக, சொந்த மருமகள் கிட்டயே ஏமாத்துற குற்றத்துக்காக, இவ்வளவு ஏன் திருட்டு பணத்தையே திருட நினைச்ச குற்றத்துக்காக உங்களுக்கு இந்த தண்டனை. 10 லட்சத்துமே போன போட்டுன்னு தூக்கி போடுறேன், எடுத்துட்டு போங்க. வாடி, என் கும்பகோணம் வெத்தல கடையில போட்ட பித்தல. உங்களுக்கு 10 லட்சம் பத்தல. ஏய், ரொம்பதான் ரூல்ஸ் பேசுற. இத மொத்தமா ஆட்டைய போடுறதுக்கு எனக்கு கொஞ்ச நேரம் போதும். ஏதோ போனா போகுதுன்னு கூட்டு சேர்த்திருக்கேன். இத பாரு, ஒழுங்கு மரியாதையா 25 லட்சம் ரூபாய் தரேன், வாங்கிட்டு போக முடியாது. எனக்கு 40 லட்சம் தான் வேணும். ஐயோ, ஏண்டி இப்படி இம்சைய கூட்டுற? இல்ல, நான் நியாயமா தான் கேக்குறேன். இந்த வயசுல உங்களுக்கு எதுக்கு அத்த 25 லட்சம்? உங்களுக்கு இவ்ளோ பெரிய சொந்த வீடு இருக்குல்ல, வசதி தானே இருக்கீங்க. ஆனா என் குடும்பம் அப்படியா? எங்க அப்பனுக்கு ஊர சுத்தி கடை, சொந்தமா ஒரு வீடு கூட இல்ல. கல்யாண வயசுல ஒரு தங்கச்சி வேற இருக்கா. நீங்க பெருந்தன்மையோட எனக்கு 40 லட்சம் கொடுத்தீங்கன்னா என் ஃபேமிலி கொஞ்சமா அதை செட்டில் பண்ணிடுவேன். இதோடி கடை தேங்க எடுத்து வழி பிள்ளையார் கொடுக்கறியா? ஆமா. இந்த பணத்தை நீங்க மட்டும் என்ன கஷ்டப்பட்டா சம்பாரிச்சீங்க? இந்த பாருடி, நீ இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்க, உன் வீட்டை நினைச்சு இங்க நீ கனவு கண்டுகிட்டு இருக்காத. புகுந்த வீட்டுக்கு வந்துட்டா, பிறந்த வீட்டை மறந்துடுமா? ஆமாடி, பொல்லாத பிறந்த வீடு குடும்பம் அடையாது. குடும்பமா அது? 10 பைசாக்கு துப்பு இல்லாத குடும்பம். என் குடும்பத்தை பத்தி நீங்க ஒரு வார்த்தை கூட நீங்க கேவலமா பேசாதீங்க. ஏய், நீ கேவலமா பேச வைக்கிறடி. ஒழுங்க, நான் குடுக்கற காசு வாங்கிட்டு அப்படியே ஓடி போயிடு. இல்ல, முடியாது, எனக்கு 40 லட்சம் ரூபாய் வேணும். ஏய், அது நீ தலைகீழ நின்னாலே நடக்காதுரி. இங்க பாரு, ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் ஷேர். ஓகேனா சொல்லு. முடியாது, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. இனிமே ஈக்குவல் ஷேர் இல்ல. என்னடி, என்னமோ சொந்த படத்தை எடுத்து குடுக்கற மாதிரி சிலுத்துக்கற. அடியே, அப்புறம் ஒத்த பைசா உன் கண்ணல காட்ட மாட்டேன்டி. ஆமா, பாக்கலமா? பாக்கலாடி. பாக்கலமா? பாக்கலாடி. எனக்கு 40, உங்களுக்கு 10. பாக்கலமா? பாக்கலாடி. பாக்கலாட்டா? பாக்கலாடி. சரி, ஓகே. இதோ பாருங்க, உங்களுக்கு வேணா எனக்கும் வேணா. எப்ப நீங்க வீம்பு பிடிக்க ஆரம்பிச்சுட்டீங்களோ இந்த பணத்தை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருவோம். என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சலாமா? அடியே, இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போயிடலடி. ஒழுங்கா ஒத்துக்கோடி. உனக்கு 25 லட்சம், எனக்கு 25 லட்சம். உங்களுக்கு 10, எனக்கு 40. ஓகேவா? ஐயோ, அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்டி. அப்ப வாங்க போலாம். ஐயோ, தடி தனியே தூக்கிட்டு போ. ஐயே, இது எனக்கு வந்து சேர போது எப்படி இருந்தாலும் போலீஸ் தான் கொடுக்க போறோம். அதனால நீங்களே தூக்கிட்டு வாங்க. அடங்கப்படாரி, அடங்கப்படாரி. எதுக்குமே நீ ஒத்து வர மாட்டியாடி. ஐயோ, எனக்குன்னு மருமகளா வந்த பாரு. போதும் போதும், ஓவரா பழமாதீங்க. ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசினா கூட இந்த பெட்டி நீங்க வீடு பூந்து திருடுனீங்கன்னு சொல்லி அப்படியே கம்ப்ளைண்ட் மாத்தி எழுதிருவேன். சாக்குது. ஏண்டி, ரெண்டு பேரும் சென்ட் வைக்க போறேளா? இல்லையா? ஓஹோ, மூட்டை வரைக்கும் தைலம் வைக்க போறேளா? இல்லடி, கையில இந்த பெட்டி வச்சுதான் சுத்தல. அப்படி என்ன அதுல விசேஷம்? உனக்கு வீடு இருக்குல்ல? இருக்கு. அதுக்கு வாடகை குடுக்கறல? அப்புறம் ஏண்டி பொறைக்கு ஓடி வர நாய் மாதிரி என் வீட்டையே சுத்தி 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 வந்துட்டு இருக்க? பண்டு மாண்ணா துள்ளி துள்ளி ஓடணும், மயில்னா அழக ஆடணும், அதே மாதிரி ஓசினா கேள்வி ஆடாம. கௌசல்யா, நோ பேட் வேர்ட்ஸ். நான் கேட்க வந்த விஷயத்தை என்ன கேட்க விடாம என்ன டைவர்ட் பண்ணாத. இந்த பெட்டியை கையில வச்சுட்டே சுத்துறேளே, இதுக்குள்ள என்ன இருக்கு? பணம் இருக்கு. எவ்வளவு? 50 லட்சம்.
இதுக்குள்ளதோ மர்ம இருக்கு. ஒரு கர்மம் இல்ல, கிளம்பிடுங்க. அப்ப வெட்டி திறந்து காட்டு. மண்டைய பொறந்து காட்டுறேன். ரொம்ப ஓவரா பேச்சிருக்க. எடுறி அது கல்லு ஏதாவது. இந்த பெட்டியை பத்தி உனக்கும் தெரியக்கூடாது, என் பிள்ளைக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சா எல்லாரும் பண்ணுவேன். நீ கேள்வி கேட்கிறேன். என்ன பண்றீங்க? ஏதடி பண்றீங்க? நீ வாடி, நம்ம போல. ஐயோ, இந்த பாரடி கௌசல்யா இப்போ சொல்ற நல்ல யோசினி. ஆனா அம்மத்தா கிடைச்ச பணம், கிடைச்ச வரைக்கும் லாபம்னு நாம ரெண்டு பேரும் ஆளுக்கு 25 எடுத்து போண்டி. ஐயோ, அடம் பிடிக்காதடி, வடம் பிடிச்ச மூஞ்சிய. அத்தை, நீங்க சொல்றதுல வாஸ்தவம் தான். 25 லட்சம் ரூபாங்கிறது எனக்கு பெரிய அமௌண்ட் தான். இவ்ளோ பணம் எனக்கு கிடைக்காட்டியும் பரவாயில்ல, உங்களுக்கு கிடைக்கவே கூடாது. உனக்கு ஏடி ஏடி இப்படி கேவலமான புத்தி? கேவலமான ஆள் கூட இருந்தா கேவலமான புத்தி தான் இருக்கும். உனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிராளிக்கு 1 கண்ணாவது போகணும்னு நினைக்கிறேன். நீ நல்லா வருவ, ரொம்ப நல்லா வருவ. இத போலீஸ்ல கொடுத்து நல்ல பேராது வாங்குவோம். ஐயா வாங்க. சார், இன்ஸ்பெக்டர் இருக்காரா? உள்ள இருக்காருமா. அவர் எதுக்கு சார் உள்ள பிடிச்சு போட்டீங்க? ஸ்டேஷனுக்குள்ள அவர் ரூம்ல இருக்காருன்னு சொன்னேமா. ஓ, அப்படியா சார். நீங்க என்ன சார் தப்புனீங்க? ஏம்மா கேக்குறேன், வாசல்லயே நிக்கிறீங்களே. நான் பராக்கு பாக்குறேம்மா. பராக்கு பாக்குறீங்களா? என்னத்த பராக்கு பாக்குறேன்னு சொல்றாரு? ஐயோ, டியூட்டி பாக்க சொன்னா பராக் பராக் பராக்னு பாக்கணும். அப்படின்னா இவர் சீரியஸ் போலீஸ் இல்லாத்தே? சீரிப்பு போலீஸ். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். நீங்க தான் போலீஸ் இன்ஸ்பெக்டரா? ஏம்மா, என்ன பார்த்தா செக்கிங் இன்ஸ்பெக்டர் மாதிரி தெரியுதா? நான் தான் போலீஸ் இன்ஸ்பெக்டர். சாரி சார், எல்லாருமே சேம் யூனிஃபார்ம்ல இருக்கீங்களா? அதான் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நம்பலாமா நீங்க தான் இன்ஸ்பெக்டர்னு? ஏம்மா, உனக்கு என்ன வேணும்? கமிஷனர் வேலை வேணும், வாங்க தருவீங்களா? சார், இவங்களை விட்டா இப்படியே ஓவரா பேசிட்டு இருப்பாங்க. முதல்ல இவங்களை புடிச்சு உள்ள தள்ளு. அதான் இப்ப நடக்க போகுது. நோ 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 இன்ஸ்பெக்டர், ஐ வில் கம் டு தி பாயிண்ட். இந்தாங்க சார். எனக்கு தெரியுது, இது எதுக்கு என்கிட்ட கொடுத்த? இதுல என்ன இருக்கு சார்? திஸ் இஸ் a good question சார். சார், இந்த பெட்டியில 50 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு சார். இது எங்களுக்கு கீழே கிடைச்சது சார். கீழே கிடைச்சதா? எப்ப கிடைச்சது, எங்க கிடைச்சது சார்? நான் சொல்றேன் சார், நானும் இவளும் ஒரு இன்டர்வியூக்கு கிளம்பணும் சார். இப்படிதான் சார் இந்த பணம் எங்களுக்கு கிடைச்சது. ஓஹோ, இன்னொருத்தர் பணத்தை நம்ம வச்சுக்கிற தப்பு இல்லையா? அதான் நேர்மையா கொண்டது உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம் சார். வெரி குட், வெரி குட். உங்க நேர்மையை நான் பாராட்டுறேன். நன்றி சார். ஒரு நிமிஷம். நேர்மையா கொண்டது உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம் சார். வெரி குட், வெரி குட். உங்க நேர்மையை நான் பாராட்டுறேன். நன்றி சார். ஒரு நிமிஷம். ஹலோ சார், நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். உங்க பெட்டியை காணும்னு கம்ப்ளைண்ட் வந்தது. அந்த பெட்டியோட கலர் என்ன சார்? ஓ, அப்படியா? அதுல 50 லாக்ஸ் இருக்கிறதா தானே உங்க ஆள் சொன்னாரு? அந்த பெட்டி சூலூர் பேட்டையில கிடைச்சதா? 2 லேடிஸ் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க உடனே ஸ்டேஷனுக்கு வாங்க. இந்த பெட்டியை காணும்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்தது. சம்பந்தப்பட்டவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவர் பக்கத்துல தான் இருக்காராம். வந்ததும் அவர்கிட்ட பெட்டியை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன். சரிங்க. நீங்க பண்ண காரியத்துக்கு ரொம்ப நன்றி. கிளம்புங்க. என்னடி கிளம்புறதா? ஏன் சார், 50 லட்சத்தை முழுசா ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கோம். எங்களுக்கு சன்மானம் எதுவும் கிடையாதா? சன்மானமா?
அப்படி எதுவும் நாங்க அனௌன்ஸ் பண்ணலையாமா? நீங்க அனௌன்ஸ் பண்ணல சார். ஆனா இந்த பணத்தோட ஓனருக்கு ஏதாவது பாத்தியங்கள் கொடுக்கலாம்ல? கொடுக்கலாம். வெயிட் பண்ணுங்க. அவர் வந்ததும் ஏதாவது வாங்கிட்டு போங்க. டேய் பேமானி. மனுஷனா நீ? மனுஷனா நீ? அடையாளம் கொண்டு போய் விடுறானா சூடூர் பேட்டையில கொண்டு போய் விட்டேன். யோ சொட்டை இஷ்டம் இல்லனா லிப்ட் கேட்கும் போதே தர முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானயா? காண்டில கொண்டு போய் சூளூர் பேட்டல இறக்கி விட்டேன். சூளூர் பேட்டல இருந்து வரதுக்குள்ள எங்களுக்கு சுளுக்கு புடிச்சிட்டீங்க. ஒன்னாலதான் எங்களுக்கு இன்டர்வியூ மிஸ் ஆயிடுச்சு. கிடைக்க வேண்டிய வேலையும் போயிடுச்சியா? வேலை போயிடுச்சியா? நிறுத்துங்கம்மா நிறுத்துங்கம்மா. ஏமா லத்தியெல்லாம் எடுக்க கூடாதுமா. சொன்ன கேளு ஏமா. அடையம்மா அடையறதானே போனுண்டே. ஏமா நிறுத்து. எங்கட அவ்வளோ தூரம் நடக்க விட்டியா? என்ன நடக்குது? நிறுத்துங்கம்மா. சார் எங்களுக்கு ஒருத்த லிப்ட் கொடுத்தான்னு சொன்னால சார், அது இந்த பன்னட தான் சார். இவரா? அடையார் பக்கமே போலியே சார். வம்படியா என் வண்டியில ஏறி உட்காந்துக்கிட்டு என்ன நக்கல் வேற பண்ணாங்க சார். அந்த கோபத்துல தான் நான் போற வழியில இவங்களை இறக்கி விட்டுட்டு போனேன். சரியா, அந்த பிரச்சனையை விடுங்க. இந்த பெட்டி உங்களை தான் பாருங்க. ஆமா சார். இந்தால் போட்டின்னு தெரிஞ்சிருந்தா கொண்டு வந்து கொடுத்துருக்கவே மாட்டோம். கூவத்துல தூக்கி போட்டிருப்போம். ஏண்டி பொறுப்புணர்ச்சியோட கொண்டு வந்து கொடுத்த? உன் பொறாம புத்தினால் தானே இங்க கொண்டு வந்து கொடுத்தோம். அத்த இப்ப எதுக்கு அந்த கதை? சீன் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. ஏதாவது சன்மானம் கிட்ட வரும். பணம் சரியா இருக்கான்னு பார்த்து பெட்டி எடுத்துட்டு போங்க. இந்தாங்க பெட்டி வாங்கிக்கோங்க. பரவாயில்ல சார், கரெக்டா தான் இருக்கும். நான் கிளம்புறேன். ஹலோ 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 ஹலோ. என்ன கிளம்புறங்கிற? எங்களுக்கு ஏதாவது சன்மானம் கொடுத்துருப்போ, அதுக்காகத்தானே நாங்க ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சன்மானம் தானே? இந்தாங்க ஆளுக்கு 500 ரூபாய் எடுத்துங்க. என்னது ஆளுக்கு 500? யோ 50 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். என்னமோ பிச்சை போடுற மாதிரி 500ங்கிற? 500 ரூபாய் யாருமா இந்த காலத்துல பிச்சை போடுவாங்க? நீங்க பண்ண டார்ச்சருக்கு இதுவே ஜாஸ்தி. நான் கிளம்புறேன் சார். நீங்க பணம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு கிளம்புங்க. அப்புறம் குறையுது அது இதுன்னு இங்க வந்து நிக்க கூடாது. சரி சார். பண்ணிட்டு செக் பண்ணிட்டோம் சார். இது ஒரிஜினல் நோட்டு இல்ல, கள்ள நோட்டு. கள்ள நோட்டா? நீங்க கள்ள நோட்டா வச்சிருந்தீங்க? ஐயோ இல்ல சார், நான் வச்சிருந்ததெல்லாம் நல்ல நோட்டு சார். ஒரிஜினல் பணம், அதுக்கெல்லாம் அக்கவுண்ட்ஸ் கூட இருக்கு சார். அப்புறம் எப்படி இதுல கள்ள நோட்டு வந்தது? தெரியலையே சார். சார் இதுவும் கள்ள நோட்டு தான் சார். இதுவும் கள்ள நோட்டு தான் சார். எல்லாமே கள்ள நோட்டு சார். ஒரிஜினல் நோட் எடுத்துட்டு இவங்க தான் சார் கள்ள நோட்டை வச்சிருக்காங்க. யோ யோ என்ன உனக்கு திமிராயா? போனா போதுன்னு பொட்டியை கொண்டு கொடுத்தா இப்ப எங்க தானே பழி போடுறியா? பெட்டியை கொடுத்த ஆனா ஒரிஜினல் பணத்தை கொடுக்கலையே, அதெல்லாம் எங்க? ஐயோ அடிச்சு மடி பொழுதுவேன். இந்த பெட்டியில இந்த பணம் மட்டும் தான் இருந்துச்சு சார். சம்திங் ராங் சார். இது நான் வச்ச பணமே இல்ல சார். இவங்க தான் ஏதோ கோல்மால் பண்ணிருக்காங்க சார். நீ ஏன் வெளில நிக்கிற? வா உள்ள போலாம். எங்க போறதே? அத கதவு பூட்டிருக்குல. அம்மாவும் கௌசல்யாவும் எங்க போனாங்க தெரியுமா? தெரியல மாதவா. அவ ரெண்டு பேரும் வீட்ல இல்லாம இருக்கிறது இன்னைக்கு ரொம்ப டார்ச்சரா இருக்கு. இங்க பாரு, இவ இல்லாம ரெண்டு தெரு தள்ளி கோமதி யாத்திரை போய் இந்த குழம்ப ஓசியில வாங்கிட்டு வரேன். ரொம்ப முக்கியமா இப்போ பெட்டியை கொண்டு கொடுத்தது தப்பா? அதுக்கு போய் இப்படி லாக்அப்ல உட்கார வச்சிட்டீங்களே சார். பெட்டிய கொடுத்தது தப்பு இல்லம்மா, கள்ள நோட்டு பெட்டிய கொடுத்தது தப்பு தானே? ஐயோ அந்த கள்ள நோட்டுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தமா இல்ல சார். அதான் நாங்க நேத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். ஏன் சார் நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க? நீங்க சொல்றது நம்புற மாதிரி இல்லையே. அழாம வாங்கம்மா. எங்களை என்ன டூருக்கா சார் கூட்டிட்டு போறீங்க? அழாம கை தட்டிட்டு பாட்டு பாடிட்டு வரதுக்கு எங்க நிலைமை நினைச்சா ஊரே அழும். நாங்க அழக்கூடாதா? அதெல்லாம் தப்பு பண்றதுக்கு முன்னால யோசிச்சிருக்கணும். ஆமா சார், யோசிக்காம தப்பு பண்ணிட்டோம். அந்த பெட்டியை கொண்டு வந்து ஸ்டேஷன்ல கொடுத்துருக்கவே.